பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் உங்கள் வீடுகளுக்கே நேரடியாக வர முடியாட்டாலும், ஏன்னா கண்டு தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூட எல்லோரும் வீடு வீடாக வந்துடுவாங்க, நான் அப்படியும் வர முடியாது. ஒரு வீட்டை கண்டுபிடிக்கிறக்க யாராவது உதவி இருந்தால் தான் முடியும். அப்படி முடியாவிட்டாலும் இந்த தொலைக்காட்சி வழியாய் உங்கள் ஒவ்வொருவருடைய அறைக்கும் வருவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்ல ஆண்டவர் திரும்பவும் தம்முடைய கிருபையை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். நாம் உங்களோடு ஐயா தினந்தோறும், ஒருவேளை நீங்கள் மாலையிலோ காலையிலோ இரவிலோ பார்க்கலாம், எப்போ பார்த்தாலும் ஒரு காரியத்தை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எல்லா பிரதரும் இந்த வேதம் எங்கே இருந்தாலும் சரி, புஸ்தகத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு தான் உட்காரணும். எதுக்கு பிரதர், நீங்கள் தான் சொல்கிறீங்கள, நான் சொல்கிறது தரியா தப்பா, ரைட்டா ராங்கா, கரெக்டா இல்லையா, எஸ் ஆர் நோ, இதுக்காவது எடுங்க. எடுத்து உங்களுடைய வேத புஸ்தகத்தில் எரேமியா, பழைய ஏற்பாட்டில் எரேமியா தீர்க்கதரிசியல் புஸ்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனத்தை கையில் எடுத்து எப்போதும் போல வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் பாடுமா? அல்லேலூயா. இரு பாதம் தேராமல் இரு பேதோனா, தெய்வத்தை தேடாமல் பிள்ளை பேதோ, இரு பதம் தேராமல் இரு பேனோனா, தெய்வத்தை தேடாமல் பிழை பேனோ. அருள் கடல ஆமீசன் அடியவர் தாசன், அருள் கடல ஆமீசன் அடியவர் தாசன், உருக்கம் இதை தேவில் உயிரலேசன், இது பதம் சேராமல் இது பேனோனா, தெய்வத்தை தேடாமல் பிழை பேனோ, இரு பதம் தேராமல் இரு பேனோனா, தெய்வத்தை தேடாமல் பிழை பேனோ. ஆவியும் மானமும் ஆண்டவர் தங்கு, ஆவியும் மானமும் ஆண்டவர் பங்கு, பூவில் அபேதெல்லாம் புகலிடம் எங்கே, இரு பதம் சேராமல் இரு பேனோனா, தெய்வத்தை தேடாமல் பிழை பேனோ, இரு பதம் சேராமல் இரு பேனோனா, தெய்வத்தை தேடாமல் பிழை பேரும். சத்திய மாதமும் சகலமும் மான, சத்திய மாகமும் சகலமுமான, நித்திய ஜீவ
பதம் சேராமல் இருப்பேனோட தெய்வத்தை தேடாமல் பிள்ளை பேனோ இரு பதம் சேராமல் இருப்பேனோட தெய்வத்தை தேடாமல் பிள்ளை பேனோ உலகின் மெழுகு போல் உருகுதல் நெல்லும் உலையில் மெழுகு போல் உருகுதல் நெல்லும் மலையாவது திருவடி பழங்கினை கருதும் இருப்பதம் சேராமல் இருப்பேனோனா தெய்வத்தை தேடாமல் பிழை பேணோ இருப்பதம் சேராமல் இருப்பேனோனா தெய்வத்தை தேடாமல் பிழை எல்லாம் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33 அதிகாரம் 14 வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்பவோ இல்லைங்க, அதி சீக்கிரத்தில். இதோ நாட்கள் வரும். அநேகர் கேட்குறீங்க, என் வேதனை எப்பையா தீரும், என் பிரச்சனை எப்பையா தீரும், என் கவலை எப்போ மாறும். நான் ஜோசியக்காரன் இல்லை. அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளை சொல்லி சொல்லிடுவேன். இன்னும் 2 வருஷத்தில், இன்னும் 3 மாதத்தில் உங்களுக்கு பொத்துக்கிட்டு கொட்ட போகுதுன்னு சொல்லிடுவேன். ஆனால் அப்படி சொல்கிறது இல்லை. என் வேதம் என்ன சொல்லுகிறது அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லணும். இதோ நாட்கள் வரும். நிச்சயமா ஒரு நாள் வரத்தான் போகிறது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் வந்தது, எனக்கு வந்ததுங்க. நான் 1992 எனக்கு கண்பானவர்களே, நீங்கள் சொன்ன நம்பினாலும் விசுவாசித்தாலும் கேட்டாலும் கேட்காட்டாலும் சரி, 2 கண்ணும் தெரிஞ்சவனே பொழைக்கிறது கஷ்டம். நான் எம்ஏ முடித்து பிஎடு முடித்து காணாக்குறை இறையியல் கல்லூரி முடித்த பிறகு கூட எனக்கு உருப்படியாக இருக்கிறக்கு ஒரு சின்ன வீடு கூட கிடையாது. இன்றைக்கும் சொல்கிறேன், நான் சொந்த வீடு வைக்கவே இல்லை. ஆண்டவர் அறிவார். எங்கள் சபையில் கூட கண்ணுதிரியாக 4-5 பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஐயா நம்ம நிலைமை இப்படியே தான் இருந்துருமா, ஒவ்வொரு மாதம் வாடகை கொடுக்குற கூட முடியாமல் கஷ்டப்படுறோமே, இப்படியே தான் நம்ம நிலைமை இருக்குமா. நான் சொல்லுவேன், இல்லை, ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரத்தான் போகிறது. இதோ நாட்கள் வரும். நான் சொல்லலை, கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக உன் சொந்த வீட்டில் இருக்கிற நாள் வரும்பே. எத்தனையோ பேருக்கு இன்றைக்கி அரசாங்கத்தில் வந்து இடத்த கொடுத்துருக்காங்க. போன வாரம் கூட எங்கிட்ட சபையில் வந்து ஒரு 4 பெண்கள், சிலர் புருஷனே இல்லாதவங்க, கண்ணும் தெரியாதவங்க, இவங்களாம் வந்து கேட்டாங்க, ஐயா எங்களுக்கு இடம் மட்டும்தான் கிடச்சிருக்கு, அதை கூட நாங்கள் போய் இன்னொருத்தர் கூட்டிகிட்டு போனால் தான் பார்க்க முடியும், ஆனால் இப்படியே மாதம் மாதம் வாடகை கொடுக்க கஷ்டப்பட்டு வாழ்கிறோமே, எங்களுக்கும் கடைசியில் ஒரு சின்ன வீடாவது சொந்தமாக கத்தர் கொடுப்பாரா. நான் சொன்னேன், நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை, இதோ நாட்கள் வரும், இதோ நாட்கள் வரும் என்று சாதாரண மனுஷன் சொல்லலை, கத்தர் சொல்லுகிறார். கத்தர் யார்? எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். அவர் ஏகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். நமக்கு வேண்டுகிறதெல்லாம் அவருக்கு தெரியும். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் முன்னமே, எபேசியர் 3:20, நமக்கு நாம் நினைப்பதற்கும், நம்முடைய நினைவு வாழ்க்கையில் ஒரு நாள் வந்துடாதா, நல்ல காரியம் நடந்துடாதா அப்படின்னு நினைக்கலாம். மிகவும் அதிகமாய். நல்லா வச்சுக்கங்க, நான் நினைக்கிறத விட, வேண்டிக் கொள்றத விட,
மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். 2 கொரிந்தியர் 13:14 நாம் இன்னொரு வசனத்தை எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஆனா வாசிச்சப்பறம் ஆமா இது தெரியுமே. 2 கொரிந்தியர் 13:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும். இது சபை முடியும் போது ஒவ்வொரு நாளும் சொல்ற வார்த்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. அது இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு. நாட்கள் வரும், நிச்சயமா நம்பி இருங்க. வேதத்துல பல பேர் காத்திருந்தவர்கள் உண்டு. எனக்கு அன்பாலுள்ளே லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:25 உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன். நல்ல கவனிங்க, சிமியோன் சிம்சோன் இல்ல. ஏன்னா வேதத்துல குழப்பிக்கிறாங்க, சிம்சோன் வேற சிமியோன் வேற. அன்னைக்கு ஒருத்தர் கேட்டீங்க, சிமியோன் தானே தெளிலாட்ட போய் படுத்து கிடந்தாலும் அப்படிலாம் தவறா நினைக்காதீங்க. இல்ல, வேதத்தை நல்லா படிங்க, அதன் பிறகு கேள்விகளை என்ன செய்யுங்க கேளுங்க. சிமியோன் என்பவன் முதிர் வயதில் உள்ளவன். இந்த சிமியோன் இயேசு கிறிஸ்துவை கையில் எடுத்து ஆசீர்வதிக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றவன். இந்த சிமியோன் என்ற ஒரு மனிதன் இருந்தான் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும். நல்லா கவனிங்க, அவன் இருந்த இடம் எது? எருசலேம் இல்லையா? நாம கூட எருசலேமை பற்றி எத்தனையோ பாடல்களை பாடிட்டு போறோம். எருசலேமே அழகா பாடும். பரம எருசலேமே பரலோகம் விட்டு இறங்குதே, அழகான மழை வாட்டிக்க அன்பாக பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான வாட்டி பத்தி பழைய இடத்துல பாடுறோம், இன்னொரு இடத்துல பாடுறோம். எருசலேமின் பதியே சுரர் கரிசனை உள்ள நிதியே, அருகில் நின்று அனைவர் போற்றும் அரசே எங்கள் சிரசே, ஆசையாயின் கோபே உமக்கந்த ஸ்தோத்திரம் தேவை, ஆசையாயின் கோபே உமக்கந்த ஸ்தோத்திரம் தேவி. 12 சீஷர் சென்று நின்று பாங்காய் வஸ்திரம் பிரிக்க, பெருத்த தொனியாய் ஓசல்லாம் என்று போற்ற மனம் தேற்ற. எருசலேம குறிச்சு பல விதத்துல பாடுறோம். அந்த எருசலேம பார்த்தா இயேசு சொன்னார், எருசலேமே எருசலேமே, லூக்கா 13:34, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை எல்லாம் கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமா எத்தனையோ முறை உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போய். அந்த எருசலேம பார்த்து தான் சொன்னார், எனக்காக அழாதீங்க, யாருக்கா அழுங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள்னு சொன்னார்.
ஐயா இங்கே வாசிக்கிறோம் இந்த சிமியோன் இருந்த இடம் எது எருசலேம் அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவன் அவன் நீதி உள்ளவன் தேவ பக்தி உள்ளவன் ஐயா வேதத்துல அநேகரை பார்க்கலாம் அழகா சொன்னார் ஒரு எல்லும் பொருள தேர்தாக எல்லும் பேருல பேரு பெற்ற மனுஷன் ஒருத்த வாழ்ந்தான் அவன் உள்மையுள்ளவன் அவன் நீதியுள்ளவன் யாரை குறிச்சு பாடினாரு ஆபிரகாம் தம் சித்தம் செய்ய சத்தம் கேட்டு தன்னை தத்தம் செய்த நல்ல நண்பன் நல்ல அன்பன் தேவ சத்தத்தை கேட்டு தன்னையே தத்தம் செய்வதற்கு அர்ப்பணித்தவன் ஆபிரகாம் அவன் நீதி உள்ளவன் தான் இங்கே பார்க்கிறோம் சிமியோன் என்று ஒரு பக்தன் இருந்தான் அவன் எருசலேமில் இருந்தான் அவன் நீதி உள்ளவனும் தேவ பக்தி ரெண்டு விதமான பக்தி இருக்கு பயபக்தி ரெவரன்சியல் ஃபியர் நோவா பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினாலே தற்காலத்திலே காணாத ஒன்றை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கென்று வேளையை உண்டு பண்ணினான் பயபக்தி உள்ளவன் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் சங்கீதம் 95:6 வாருங்கள் இது பக்தி பயபக்திங்கிறது கர்த்தருக்கு முன்பாக அப்படி தன்னை தாழ்த்துறது இங்கே பார்க்கிறோம் அவர் நீதி உள்ளவன் மட்டுமல்ல பக்தி உள்ளவனும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனுமாயிருந்தான் அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்தார் இந்த பரிசுத்த ஆவியானவர் சகலவித சத்தியத்தினாலும் நம்ம என்ன செய்கிறவர் நடத்துகிறவர் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எல்லா இடத்துல எப்படி இருப்பீங்க சாட்சிகளாய் இருப்பீர்கள் யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடையாந்திரம் எங்கும் யாருக்கு சாட்சியா நிற்போம் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியா நிற்போம் அப்படி நின்ற ஒரு மனிதன் அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காண்பதற்கு முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது அவனுக்கு ஒரு அறிவிப்பு இருந்துச்சு என்ன அறிவிப்பு இயேசு கிறிஸ்துவை நீ காணும் என்ன செய்ய மாட்ட மரணம் அடைய மாட்ட ஏன்னா ஏசாய அதுக்கு முன்னாடி சொல்லி வச்சான் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அவருடைய நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் ஒருபடி கூட 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் நித்தியத்தின் பிதா சமாதான பிரபு எனப்படும் அதே அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிங்க தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி இது முதற்கொண்டு நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் திருத்துவத்திற்கும் பெருக்கத்திற்கும் அதின் சமாதானத்துக்கும் முடிவில்லை முடிவே சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை சொல்லிட்டு இதை செய்யும் எனக்கு அன்பானவர்களே இந்த சிமியோனுக்கு டைரக்டாவே வாக்குத்தத்தம் வந்துச்சு நீ கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்னே அப்படின்னா என்ன அர்த்தம் பார்க்கிறதுக்கு முன்னாடி இவனே முதிர் வயது எப்போ தெரியாது அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கிறது நீ கர்த்தராகிய கிறிஸ்துவை பாப்பப்பா பார்க்குற வரைக்கும் நீ என்ன செய்ய மாட்ட மரணத்தை சந்திக்கவே மாட்ட கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ என்ன செய்ய மாட்ட மரணம் அடைய மாட்டா என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது ஏன்னா நம்ம பாடும்போதெல்லாம் பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்தவர் ஒரு வாக்கை சொல்லுகிறார் தேதி சொல்லலை மாதம் சொல்லலை நாள் சொல்லலை வருஷம் சொல்லலை
நேரம் சொல்லல. ஆனா ஒரு காரியத்தை படுத்துறார், நீ கிறிஸ்துவை காண்பாய். இன்னைக்கு நீங்களும் நானும் சொன்னா எப்பயா பார்க்க போறேன். ஏன்னா பாடுவோம், என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ உன்னதமான தேவகுமாரனை, என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ மாசில்லானதல் பாமரிநூலல், மாசில்லானதல் பாமரிநூலல், இயேசுவின் திருமுக தரிசனம் நோக்கினா என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ தேவகுமாரனை, உன்னதமான தேவகுமாரனை என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ. பரகதி திறந்து பாரிலில் திறந்து, பரகதி திறந்து பாரிலில் திறந்து, நரபடி வாய் வந்த ராஜமுல்லாசனை என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ, என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ. நம்மளும் இப்படித்தான் இருப்போம். அன்னைக்கு வேதநாத சாஸ்திரி இப்படித்தான் பாடினார், என்றைக்கு காண்பேனோன்ற பாடினார். எனக்கு அன்பானவர்களே, சிமியோனுக்கு நாள் சொல்லல, தேதி சொல்லல, வருஷம் சொல்லல, டைம் சொல்லல. இப்ப கூட டெலிவரிக்கு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டேட்டு குறிப்பாங்க, ஆனா குறிச்ச தேதியில நடக்குது இல்லை. அதுக்காக தான் இப்போ எல்லாரும் சீட் எழுதும் போது இதுலேருந்து இத்தனாம் தேதிக்குள்ளே பிறந்துருன்றாங்க. ஏன்னா அவங்க இதுலேருந்து சின்ஸ் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. சின்ஸ் 10 to 15 ஈஸிலி யூ கேன் ஏபிள் டு டெலிவர் த சைல்டு அப்படின்னு எழுதிடுவாங்க. அதனால் அந்த குழந்தைய பெற்றுக்கிற முடியும் 10 to 15 கூட ஆயிருமா, ஏன்னா அது என்றைக்கு நாள் இருக்கும். ஏன்னா என்றைக்கு நமக்கு தெரியாது. பிரசங்கி 11 அந்தில் வாசிக்கிறோம், ஆவியின் வழி என்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னவென்றும் நீ அறியாதிருக்கிறது போல, நீ அறியாதிருக்கிறது போல எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய தேவனுடைய செயல்களையும் அறியாய். அதனாலதான் நமக்கு தெரியாது. அதனாலதான் அந்த காலத்துல கிராமங்கள்ல சொல்லுவாங்க, மழை பேரும் பிள்ளை பேரும் மகாதேவனுக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு தான் தெரியும், குழந்தை எப்ப பெறுங்கிறது மட்டும் எந்த நிமிஷம் தெரியாது. ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்னே உனக்கு மரணமே கிடையாதுன்னார். நீங்களும் நானாக இருந்தால் நம்பியிருப்போமா? ஏன்னா அந்த நாள் வரும், அவர் நம்பினார், காத்திருந்தார். வாசிங்க, அவன் ஆவியின் ஏவுதலினால் பல எத்தனை வருஷம் காத்திருந்தான்னு எழுதப்படலை. ஏன்னா எவ்வளோ நாள் காத்திருந்தானோ தெரியாது. ஏன்னா நாமளாக இருந்தால் இன்னைக்கு டவுன் பஸ்ஸுக்கு காத்திருப்போம், கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா சரி விடு விடு எதையாவது ஒன்று பிடிச்சிருவோம், ஏன்னா நம்மகிட்ட பொறுமை ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவன் காத்திருந்தான், எவ்வளோ நாள் காத்திருந்தான் எழுதப்படலை, எவ்வளோ நேரம் காத்திருந்தான் எழுதப்படலை, எத்தனை வருஷம் காத்திருந்தான் எழுதப்படலை. ஒரு நாள் வந்தது தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நாள்தோறும் பார்க்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க, உங்களுக்கு ஒரு நாள் வரப்போகுதுங்க நிச்சயமாக. வட்டி கடல்லையே இருக்கீங்களா, ஒரு நாள் நீங்களே மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதுக்காக வட்டி கொடுப்பான்னு கேட்காதீங்க, வட்டி கொடுக்காதீங்க. வட்டி கொடுத்தீங்கன்னா சில நேரம் வாங்கினது கூட இல்லாமல் போயிடுது, அப்படி நினைக்காதீங்க. கடன் பாரத்திலே இருக்கிற நீங்கள் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். பல நாட்கள்
வேதனையிலே இருக்கிற நீங்க மற்றவர் வேதனைக்காக உதவி செய்வர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், ஐயா நான் ஹோட்டல் வச்சுருக்கேன், இந்த அடுப்பணல்லையே தான் பல வருஷமாக இருக்கையா, என் வாழ்க்கையில் கடன் கடன் தான் இருக்குது, இவ்வளோ பாடுபட்டும் கடன் இல்லாத வாழ்க்கை வருமா? நிச்சயமாக சொல்கிறேன், வேதம் சொல்லியிருக்கு நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கொடுப்பாய். வானமும் பூமியும் மாறலாம், ஆனால் வல்லவர் என்ன செய்ய மாட்டார், வாக்கு மாறவே மாட்டார். அப்படி மாறாதவர் இன்றைக்கு உனக்கு எனக்கு சொல்லியிருக்கார், இதோ நாட்கள் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, எத்தனை பேர் தங்கள் வீடுகளுக்குள்ளேருந்து இதை நம்புறீங்களோ எனக்கு தெரியாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், ஜெபிங்க. இது தொடர்ச்சியாக வருவதற்கு தேவைகள் சந்திக்கப்படணும். ஒரு நாள் ப்ரோக்ராமுக்கு 4000 ரூபா தொலைக்காட்சி கட்டணும், இல்லாட்டி வராது. 30 நாளைக்கு 30 பேர் எழும்பணும். அது மட்டுமல்ல, மாதாந்திர கூட்டங்கள் வாராந்தோறும் நடக்கிற ஆராதனையில் கூட நான் யாரையும் சாப்பிடாமல் அனுப்புறதில்லை. அதுவும் வர்ற கிறிஸ்மஸ் காலம் வருகிறது. வரும்போது ஐயா எல்லா சபையிலையும் கிஃப்ட் கொடுப்பாங்க, நாங்களும் ரெண்டு கண்ணு தெரியாது அவங்களுக்கு, என்னால் முடிஞ்சது ஒரு ஊன்றுகோலோ ஒரு துணியோ ஏதோ கொடுக்க வாங்கிப்பேன். நீங்களும் அதிலே உதவ வேண்டும் என்று விரும்பினால், ஒருத்தருக்கு ஊன்றுகோலுக்கு 200 ரூபா தான். ஒருவேளை துணி நீங்கள் நினைக்கலாம் எவ்வளவுன்னு, நான் கணக்கு போடுவேன், ஒருத்தருக்கு ஒரு ஷர்ட்டையும் பேண்ட்டும் ரெடிமேடில் எடுத்தால் கூட 1000 ரூபா, ஒரு 100 பேருக்காக கொடுப்போம். ஆண்டவர் எந்த அளவுக்கு உதவி செய்கிறாரோ அந்த அளவுக்கு உண்டு. நீங்களும் ஜெபியுங்கள். எப்படி தொடர்பு கொள்ள, இந்த ஃபோன் நம்பரை பாருங்கள், கூகுள் பே உண்டு, ஃபோன்பே உண்டு. கர்த்தர் ஏவினால் தாங்கலாம், கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் இப்போ எனக்கு சொல்லுங்க, நான் இப்போ உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளில் உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இதோ நாட்கள் வரும், இதோ நாட்கள் வரும். மனுஷன் சொன்னால் நம்புகிற மனிதர்கள், தேவனுடைய வார்த்தை சொல்லுது நாட்கள் வரும், நல் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுகிற நாள் வரும். நீ அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை, நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால், ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021336431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.